இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சரி, இப்போ இல்ல ப்ரோனவுன்ஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வி அப்படின்னு சொல்லும் பொழுது நாம், நமக்கு, நாங்கள், எங்களுக்கு, வித் லிசனர், விதவுட் லிசனர். அதே மாதிரி நீ, உனக்கு, நீங்கள், உங்களுக்கு, யூ. ஆங்கிலத்துல யூ அப்படின்னு அவங்க சொல்றது வந்து மரியாதைக்குரிய விஷயத்தை தான் யூன்னு சொல்றாங்க. சோ நம்ம வந்து அவங்க கிட்ட சொல்லும் பொழுது மரியாதையோட இப்படி சொல்லணும், வித் ரெஸ்பெக்ட் இப்படி சொல்லணும், விதவுட் ரெஸ்பெக்ட் அப்படி சொல்லணும்னு சொன்னா பேரண்ட்ஸ் வந்து விதவுட் ரெஸ்பெக்டே சொல்லி தராதீங்க பிள்ளைக்கு, வித் ரெஸ்பெக்ட் மட்டுமே சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா பேசும்பொழுது நம்ம ஃபார்மல் இன்ஃபார்மல், நம்ம பேச்சு வழக்குல தமிழ்ல வந்து ஃபார்மல் இன்ஃபார்மல் என்ற ரெண்டு விஷயம் இருக்கு அப்படின்றத நம்ம அவங்களுக்கு சொல்லணும். சோ ஃபார்மலாவும் பேச தெரியணும் பிள்ளைக்கு, இன்ஃபார்மலாவும் பேச தெரியணும் அவங்களுக்கு அப்படின்றத நம்ம சொல்லி தரணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஃபார்மல் வேணாங்க என் பிள்ளை, இன்ஃபார்மல் வேண்டாம் என் பிள்ளைக்கு, ஃபார்மலே சொல்லி கொடுங்கன்னு பேரண்ட்ஸ் சொன்னாங்க, பெற்றோர்கள் சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்னா, உங்க பிள்ளைங்க இப்போ ஓகே, இதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து எழுத்து வடிவம் படிக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க, எழுதும் பொழுது அப்பா அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க, அது என்னன்னு புரிஞ்சுக்க கஷ்டப்படுவாங்க. அதனால இப்ப ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லி தரேன் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு வீட்டுல தமிழ் நம்ம வீட்டுல பேசும்பொழுது வாங்க, இங்க 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 போட்டு பேசணும் அப்படின்றத பிள்ளைங்களுக்கு சொல்லி பழகிடும். அப்படி சொன்னா அது ஃபார்மலா இருக்கும் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்தது அவன், இவன். நம் போன வகுப்புல சொன்ன நானு, அவன் இவன் ரெண்டு சத்தம் இருக்கு. ஐ மீன் இங்கிலீஷ்ல வந்து ஹீ அப்படின்றது வந்து வெறும் மரியாதைக்குரிய விஷயம் மட்டும்தான் அதுல இருக்கு, ஃபார்மலா சொல்றதுதான், இன்ஃபார்மல் கிடையாதுன்னு அவன் சொல்றான். ஆனா தமிழ்ல இன்ஃபார்மலும் இருக்கு ஃபார்மலும் இருக்கு. ஒரு சிறு பிள்ளைகிட்ட அவன் இவன் சொல்லிட்டு பேசுவோம், பெரியவர்கிட்ட அவர் இவர் அப்படின்னு பேசுவோம். அவன் இவன் என்ன வித்தியாசம், அவன் அப்படின்றது வந்து தூரத்துல இருந்தார், பக்கத்துல இருக்கும் பொழுது இவன் சொல்லுவோம், தூரத்துல இருக்கும் பொழுது அவன் சொல்லுவோம், ப்ராக்சிமிட்டி டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ்னால அந்த அவன் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கும் பொழுது அந்த அவன் அப்படின்றது கொஞ்ச நேரத்துல இவனா மாற சான்சஸ் இருக்கு, ஏன்னா அவன் பக்கத்துல வந்து நகர்ந்து வந்திருப்பான். அப்படி இருக்கும்பொழுது அவன் இவன் மாற்றி பேசுவோம். அதே போல அவர் இவர் ஒரு பிரசன்ஸ், ஒருத்தர் இருக்காரு அப்படின்னும் பொழுது, ஒரு ரூம்ல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னும் பொழுது இவர் சொல்லுவோம், அவர் இல்ல ஊர்ல இருக்காருன்னு போது அவர் சொல்லி பேசுவோம். சோ அவன் இவன் அவர் இவர். அடுத்தது அவள் இவள். இது பேசும்பொழுது இள் அப்படின்றது, அந்த பேசும்பொழுது அந்த இள் சத்தம் போடாம தான் நம்ம பேசுவோம், அவர் இவ அப்படிதான் பேசுவோம். அதே மாதிரி ஃபார்மலா பேசும்போது அவங்க இவங்க, அவர்களுக்கு அவர்கள் சொல்ல மாட்டோம், பேச்சு நடையா வரும்பொழுது அவங்க இவங்க, அம்மா பத்தி பேசும்போது, அத்தை மாமியார் இவர்களை பத்தி நம்ம பேசும்போது, மரியாதைக்குரிய பெரியவர்களை பத்தி பேசும்போது அவங்க இவங்கன்னு சொல்லி பேசணும். அதேதான் தே அப்படின்றதுக்கும் அவங்க இவங்க அப்படின்றத பேசணும். இதுல நம்ம இட் அப்படின்றது இங்க விட்டு போயிருக்கு. இட் அப்படின்றது வந்து அது இது, அது இது, அதுக்கு இதுக்கு, அதுவும் நம்ம சொல்லி கொடுத்துடணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இட். ஏன்னா வந்து நம்ம பாட ஆரம்பங்கள்ல பாத்தீங்கன்னா இட் ஒரு பொருளை தான் பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் வர்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பொருளை தான் ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது இது அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு இதுக்கு அப்படின்ற இந்த வார்த்தையும் நம்ம சப்ஜெக்டிவா வரும்பொழுது இப்படி மாறணும் அப்படின்றத சொல்லணும். அடுத்தது ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டிவா இப்போ நம்ம மாறுறோம். ஐ அப்படின்றது நீயா மாறும் பொழுது என்னை சொல்லி பேசணும். நிறைய நேரம் பாடம் படிக்கிற போது வகுப்பு நேரங்கள்ல பேச ஓரளவுக்கு அவங்க படித்த பிறகு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஐ அப்படின்றத வந்து போட்டு பேச மாட்டாங்க. டேபிள் மேல பேனா வை, டேபிள் மேல பேனா வை அப்படி சொல்லுவாங்க, பேனா வை வை சொல்லணும். ஏன்னா பேனா வை ஏன் சொல்றோம் நம்ம, அது ஐ அப்படின்ற சவுண்ட் அங்க வரணும், ஏன்னா அது ஆப்ஜெக்டா இருக்கு, அது சப்ஜெக்டா இல்ல. அந்த சென்டென்ஸ்ல த பென் இஸ் நைஸ் வரலமா, புட் த பென் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்றோம். அப்போ மேஜையின் மீது அந்த பேனாவை வை, அவ பேனாவை என்ற அந்த ஐ அங்க சேரணும், ஏன்னா அது ஆப்ஜெக்டிவா இருக்கு அங்க. சோ அதனால என் அப்படின்றது என்னை அப்படின்னு மாறுது, நான் அப்படின்றது நம்மை, நாம நாம் அந்த இடத்துல ஆப்ஜெக்ட், அந்த நவுன் இந்த ஆப்ஜெக்டிவ் நவுன் அப்படின்றது ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல வருது, அது பெற்று கொள்ளுது, ஆக்ஷன் செய்யறத அந்த ஆக்ஷன் அது பெற்று கொள்ளுது, அதுதான் வந்து ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ உன் உன்னை பேசும்பொழுது உன்னை சொல்ல மாட்டோம், பேசும்போது ஒன்ன சொல்லுவோம், உங்களை சொல்லுவோம், உங்களை சொல்லுவோம். அதே மாதிரி ஹிஸ் ஹிம் ஹிம் அப்படின்னா அவன், சாரி அவனை, அவனை கூப்பிடு, அவன
ஏன் அந்த ந சொல்றோம், அவன் சொல்லக்கூடாது, அவன் கூப்பிடு சொல்லக்கூடாது, அவனை கூப்பிடு அப்படின்றதுதான் அவனை கூப்பிடுன்னு சொல்றோம். ஏன் அந்த அவன் ந சொல்றோம், அந்த ந அப்படின்றது வந்து அது ஒரு ப்ரோனவுன், இந்த இடத்துல அது ஆப்ஜெக்டா இருக்கு. அவன் அப்படின்ற வார்த்தை இப்போ ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு வந்துச்சு, அதுல அவனை கூப்பிடு சொல்லாம அவன அப்படின்னு சொல்லலாம், அவர அவளை அவர்களை அப்படின்னு சொல்ல மாட்டோம், அவங்களை கூப்பிடுங்க அவங்கள அப்படின்றது தெம்முக்கும் சொல்லும். சோ இது ஆப்ஜெக்டிவா அது மாறும் பொழுது, ப்ரோனவுனே ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுனா மாறும் பொழுது இது நம்ம சொல்ற ஒரு விதம். அடுத்தது பொசசிவ். பொசசிவ் என்ன அப்படின்னா ஒருத்தருடைய உடைமை, என்னுடையது, அவனுடையது, அவருடையது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நம்ம இந்த பொசசிவ் அப்படின்றத பார்க்கணும். இத வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். பொசசிவ் ப்ரோனவுன்ஸ்லயே ரெண்டு இருக்கு, ஒன்னு பொசசிவ் அட்ஜெக்டிவ், இன்னொன்னு வந்து பொசசிவ் ப்ரோனவுன். பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா ஒரு விஷயத்த வர்ணிக்கிறது. என் பேனா, பேனா புத்தகம் அப்படின்னு சொல்லாம என் புத்தகம், கருப்பு புத்தகம், சிவப்பு சட்டை, அம்மாவுடைய சட்டை, அப்பாவுடைய கார் வண்டி சொல்றோம் இல்லைங்களா. சோ அப்போ அந்த உடைய அப்படின்றது வந்து இந்த இடத்துல எதுவா மாறுதுன்னா அட்ஜெக்டிவா இருக்கு, அட்ஜெக்டிவா குறிக்குது. ஓகே, சிவப்பு வண்டி, அப்பாவினுடைய வண்டி, சோ அட்ஜெக்டிவ். அதனால அது பொசசிவ் அட்ஜெக்டிவ். மை, அவர், யோர், ஹிஸ், ஹர், தேர், இதெல்லாம் பொசசிவ் ப்ரோனவுன் தான், ஆனா இத பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு வருது. சோ சில இடங்கள்ல பொசசிவ் அட்ஜெக்டிவ் தானே இதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ் என்ன நம்ம யோசிக்கவே வேண்டாம், இட் இஸ் நத்திங் பட் பொசசிவ் ப்ரோனவுன். அது அட்ஜெக்டிவ் பிளேஸ்ல வர்ணிக்கிற மாதிரி வருதுனால அது பொசசிவ் அட்ஜெக்டிவா மாறுதே ஒழிய, ஆனா அது பொசசிவ் ப்ரோனவுன் தான். சோ இதுல மைனா என்ன, மைன்னா என்ன அப்படின்னா நம்ம தமிழ்ல ரெண்டு ஃபார்ம் பேசுவோம். இது என்னுடைய பேனா, இந்த பேனா என்னுடையது. அந்த என்னுடையது அப்படின்றதுதான் வந்து பொசசிவ் ப்ரோனவுன் சொல்றோம். என் பேனா அப்படின்னு சொல்லும்பொழுது பொசசிவ் அப்ஜெக்டிவ், அது வர்ணிக்குது யாரோட பேனா, எந்த நிறத்துல இருக்கு ஒரு வர்ணனை, யாருடையது ஒரு வர்ணனை. சோ பொசசிவ் அப்ஜெக்டிவ் அதோடைய ஸ்போக்கன் ஃபார்மும் நமக்கு இங்க இருக்கு. என்னுடைய அப்படின்ற ஸ்போக்கன் ஃபார்ம் வந்து என்னோட, நம்முடைய அப்படின்ற போது நம்மோட, எங்களோட, ஒன்னோட, அவரோட, அவனோட, அவளோட அப்படின்றது இந்த இடத்துலயே பக்கம் பக்கம் ஸ்லாஷ் போட்டு கொடுத்துருக்க இடங்கள்லயே வருது பாருங்க. சோ இது எல்லாமே வந்து பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் ஒரு பகுதி, பொசசிவ் ப்ரோனவுன் ஒரு பகுதி வந்து பொசசிவ் அப்ஜெக்டிவா மாத்திக்கலாம், அடுத்த பகுதியை பொசசிவ் ப்ரோனவுனா மாத்திக்கலாம். இது பொசசிவ் ப்ரோனவுன். பொசசிவ் ப்ரோனவுன்னா என்ன, ரெண்டுமே பொசசிவ் ப்ரோனவுன் தான் சொன்னேன், அது பொசசிவ் அட்ஜெக்டிவ் ப்ரோனவுன் சொல்லுவோம், இது பொசசிவ் ப்ரோனவுன். இது வந்து என்னுடையது, உன்னுடையது, அவனோடது, எங்களது, எங்களது சொல்லுவோம் பேசும்போது, இது எங்களது, எங்களது சொல்ல மாட்டோம், இது எங்களது சொல்லுவோம் பேசும்போது, எங்களோடது, அவரோடது, அவருது, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எதுனா பொசசிவ் ப்ரோனவுன். சோ பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லும் பொழுது, மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் பத்தி பேசும் பொழுது இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம், உடையது, என்னோடது, உன்னோடது, எல்லாமே ப்ரோனவுன குறிக்குது அப்படின்றத நம்ம கவனத்துல வச்சு அதுக்குரிய விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரும் போது சரியா கவனமா சொல்லித்தரணும். அடுத்தது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்னா என்ன, ரிஃப்ளெக்ஸ், ரிஃப்ளெக்ஷன். ஓகே, அங்க நடக்கிறது இங்கேயும் நடக்கும், அங்க என்ன இருக்குதோ அதே அப்படியே பிரதிபலிக்கிறது. அடுத்தது நாங்களே, அவனே, நானே செய்த சொல்லுவோம், நாமாகவே, நாமே செஞ்சிடலாம், we ourselves can do it, நாங்களே போயிடுவோம், நீங்க எங்க கூட வர வேண்டாம், பள்ளிக்கு நாங்களே போயிடுவோம், we ourselves will go, நீயே, you yourself, so நீயே, நீயாகவே, இல்ல நீங்கள், நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது himself, அவனே, அவரே, அவனே அதை செய்தான், he himself did it. இந்த இடத்துல ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், இது நான் பேசுறது வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். இதே மாதிரி ரிஃப்ளெக்சிவ் வெர்ப்ஸ்னு ஒன்னு இருக்கு, அது வேற ஒண்ணு,
சோ அதையும் இதையும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கோணும், குழப்பிக்க வேண்டாம். இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், ரிஃப்ளெக்சிவ் வேர்ப்ஸ்ன்றது வேர்ப்ஸ் வரும்பொழுது நான் சொல்றேன். நான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், நான் நானே செய்து கொண்டேன், அவன் அவனே செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல வருகிற அந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனை நம்ம பார்க்கறோம். இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் சொல்லுவோம். இதுதான் ப்ரோனவுன்ஸ்ல இருக்கிற எல்லா பகுதிகளும் இதுதான். இதுக்கு அடுத்து ப்ரோனவுனுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ப்ரெபோசிஷன் பார்க்கறோம். இப்போ நம்ம வேணா நம்ம க்வெஸ்சன் செஷன் ஏதாவது பார்க்கலாமா? ஏன்னா இட்ஸ் 2 மணி ஆச்சு. சுதா, இப்ப நம்ம க்வெஸ்சன் செஷன் ஏதாவது பார்க்கலாமா? ஹலோ, கேள்விகள் ஏதாவது இருந்தா பார்க்கலாமா? பிரதிபா, ஒரு டவுட் கேட்கலாமா? கேளுங்கப்பா. அம்மா, உங்களுடைய ஆடியோ எனக்கு சரியா கேட்கலப்பா. என் ஆடியோப்பா? இப்ப கேக்குதாப்பா? இப்ப கேக்குதுமா, சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் அதை செய்வேன், நானே அதை செய்வேன், டிஃபரன்ஸ் அது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது பசங்க? நான் அதை செய்வேன், ஐ வில் டு இட். ஓகே, நானே அதை செய்வேன், ஐ மைசெல்ஃப் வில் டு இட். ஓ, ஐ மைசெல்ஃப், நான் அதை செய்வேன் அப்படினா ஐ வில் டு இட். என்னால முடியலனா என்னோட அப்பாவை கூட நான் அந்த ப்ராஜெக்ட் செய்ய வைப்பேன். ஓகே, ஓ அப்படி இருக்கலாம். யாரும் செய்ய மாட்டாங்க, நானே செய்வேன், எனக்கு உதவியே அவசியம் இல்ல, நானே செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்ற இடங்கள தான் ஐ மை செல்ஃப், நானே அப்படின்னு நம்ம சொல்லணும். மேம், அங்க ஐ மை செல்ஃப் கேன் டு இட் வராதா? இங்கிலீஷ்ல ஐ மை செல்ஃப் தான் சொல்லுவோம்ப்பா, தமிழ்ல நான் நானே சொல்லுவோம். அங்க கேன் வராதா? ஐ மை செல்ஃப் கேன் டு இட், ஆமா வருமே. என்னால முடியுங்கிற டவுட்ஃபுல்லா சொல்றோம். ஐ வில்னாவே இட்ஸ் அன் அஷூர்ட் திங் தானே? ஆமா, ஐ வில் அப்படின்றது அஷூர்ட் திங், ஆனா அது வந்து சிம்பிள் ஃபியூச்சர். ஐ கேன் அப்படின்றது வந்து மாடல் வெர்ப். இப்ப நம்ம தமிழ்ல கூடமா நிறைய விதமா பேசுவோம் பாருங்களேன். இந்த சென்டென்ஸ் இப்படியும் சொல்லலாம், இந்த சென்டென்ஸ் அப்படியும் சொல்லலாம் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கிராமரை எப்படி போடணும்ன்றது நம்மளுக்கு பழகிடுச்சு, நம்மளுடைய தாய்மொழியா இருக்கிறதுனால. கரெக்டா? சோ ஒரு சென்டென்ஸ் இப்படி சொன்னாலும் நம்ம புரிஞ்சுப்போம். ஐ வில் மேம் இப்படி வருமா மேம்? ஹலோ சொல்லுங்க. இது நான் செய்வேன், நான் கண்டிப்பா செய்வேன், அந்த அது மாதிரி டிஃபரன்ஸ் வரும் இல்லையா? ஆமா, I will definitely do it. Naan kandipa seiven abindrathu na I will definitely do it abin artham. Vera edavu doubts irukka pa? Ma'am, enakku na oru doubt irukku. Sollunga. Ipo my house is over there abin solrom English la. Ipo over ku tamil la andha maathiri nama solradhu illa. E veedu ange irukku apdi dhaan solrom. ஒரு ஒரு ப்ரெபோசிஷன் மாதிரி அவங்க யூஸ் பண்றாங்க. அந்த தேர்ன்றத தான் நம்ம கவனம், அங்க அதுதான் அதுடைய ரிசல்ட். சோ அங்கன்றத தான் நீ சொல்லணும். ஓவர்ன்ற இன்னொரு செகண்ட் ப்ரெபோசிஷனை நீ எடுக்க கூடாது. அங்கன்றது தான் அதுல பிரைமரி ப்ரெபோசிஷன், அதை தான் நம்ம எடுத்து பேசணும். அங்க இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும். இட் இஸ் ஓவர் தேர்.
நம்ம இங்கிலீஷ்ல சில வார்த்தைகள் போடுவோம், அதுக்கு வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு அது அதை பிக்ஸ் பண்ண அழகா இருக்கும், அதனால அந்த இடத்துல அந்த வார்த்தை போடலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் தேர் அந்த இடத்துல இருக்கு, இட் இஸ் ஓவர் த கவுண்டர் டாப், இல்ல இட் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லும்போது மேல இருக்குன்றது கூட சில நேரங்கள்ல இங்கிலீஷ்ல மீன் பண்ணுவாங்க. சோ தமிழ்ல வந்து நம்ம அது இதுக்கு வந்து மேல அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க மேலன்ற எல்லா இடத்துக்குமே ஓவர் மேல மேல சொல்லுவாங்க. சோ ஒரு சில இடத்துல வரும், இந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்றது அந்த பொசிஷனை கவனிச்சு பாருங்க அப்படின்றத நம்ம சொல்லி நம்ம அவங்களுக்கு சொல்லணும். இட் இஸ் எப்பவுமே ஒரு மொழியை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, நிறைய நேரம் அப்படியே லிட்ரல் டிரான்ஸ்லேட் பண்ணா நிறைய தப்புகள் வரும். சோ நம்ம பார்வையாளரா இருந்து நம்ம ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது ஆங்கிலத்துல அதை வேற மாதிரி மொழி பெயர்ப்பாங்க சொல்லுவாங்க, தமிழ்ல அதே விஷயத்த வேற மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு வாக்கியம் சான்ஸே இல்லைங்க, நீங்க சொல்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் தமிழ்ல வந்து நாங்க சொல்லவே மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க கேட்பாங்க எப்படி நீங்க சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க, இல்ல இதுதான் தமிழ், தமிழ்ல நாங்க அதை இப்படிதான் வெளிப்படுத்துவோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். சோ ஒரு ஒரு மொழிக்குரிய சிறப்பு இது. ஒரு வார்த்தைக்கு ரெண்டு மீனிங் இருக்குல்ல, அது எப்படி பசங்களுக்கு புரிய வைக்கிறது? இப்ப அவங்க சொன்னாங்க த ஹவுஸ் இஸ் ஓவர் தேர், த பிரிட்ஜ் இஸ் ஓவர் அப்படின்னா மேலன்னு சொல்லி கொடுத்தீங்க, பட் த கேம் இஸ் ஓவரா என்ன சொல்லுவீங்க? அதுதான்பா நம்ம இங்க சொல்லும் பொழுது கேம் இஸ் ஓவர்னா என்ன, ஓவர்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலம் ஆல்ரெடி மேலன்னு சொல்லிருப்போம் இல்லையா, ஓவர்னா மேலன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்ப அவங்க த கேம் இஸ் ஓவருங்கும் போது இப்ப ஏன் நீங்க ஓவர்னா இந்த மீனிங் தானே சொல்லி கொடுத்தீங்க, ஓவர்னா ஏன் இப்ப மறுபடியும் மாத்தி சொல்றீங்கன்னு கேக்கும் போது அப்படி கேக்குறாங்கன்னு பொழுது என்ன தெரியுமா சொல்லணும், அவங்க கேக்குற அந்த இங்கிலீஷ் வார்த்தையே வச்சு சொல்லுங்க. இப்ப வாட்ச் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன்னு கேளுங்க. வாட்ச் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, மேக்சிமம் ரிஸ்ட் வாட்ச் சொல்லலாம். அவங்களே அவங்களே அவங்க கிராமரை பத்தி யோசிப்பாங்க. ஓ ரைட், ஆமா இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம ஆங்கிலத்திலயும் நம்ம பேசுறோம் இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு யோசனை வரும். அப்ப நம்ம என்ன சொல்லலாம், இதே மாதிரிதான் தமிழ்லயும் இருக்கு. சில பெயர் சொற்கள் சில நேரம் வந்து வினை சொற்களா மாறுது தமிழ்ல அப்படின்றத நம்மளும் அவங்க சொல்லி தரேன். இத வந்து இங்கிலீஷ்ல வந்து ஹோமோபோன்ஸ் ஹோமோனிம்ஸ் சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து ஒரு பொருள் ஒரு 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 வார்த்தை இரு பொருள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, சோ இந்த ஒரு இதுதான் வந்து அப்படி சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல ஹோமோபோன்ஸ் சொல்றது, தமிழ்ல இப்படி சொல்லுவோம். சோ ஒரே வார்த்தை தான் ஆனா அது ரெண்டு பொருள் கொண்டது அப்படின்னு நம்ம சொல்லி தரலாம். மேம் இது ஆக்சுவலா கிராமர் டவுட் இல்ல, எனக்கு இன்னொரு டவுட். இப்போ சா லெட்டர் இருக்கு இல்லீங்களா, அத வந்து நம்ம இப்போ ஹிந்தில எல்லாம் நாலு சா இருக்கு, சோ அவங்க எந்த சா போடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொனவுன் பண்றாங்க. இங்க எனக்கு வந்து ஏன் இப்படி நீங்க ப்ரொனவுன் பண்றீங்க, சா ஒரு இடத்துல சான்னு சொல்றோம் ஒரு இடத்துல சான்னு அழுத்தி சொல்றோம், ஏன் நீங்க ப்ரொனவுன்சியேஷனை மாத்துறீங்கன்னு கேக்குறாங்க சின்ன பசங்க. அவங்களுக்கு என்னால கரெக்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல. இச்சு வார்த்தை வந்த பிறகு அந்த சா வந்தா அதை சான்னு சொல்ல முடியாது, ஏன்னா இச்சு வந்திருக்காங்க ஒற்றெழுத்து வந்ததுனால அது பக்கத்துல நம்ம இச்சு சான்னு நம்மளால பேச முடியாது, அதனால அது சா அப்படின்னு அழுத்தி பேசுறோம். அந்த சொல் அப்படிங்கும் போது டிஃபர் ஆகுது முதல் வார்த்தை. ஆமா அது வந்து முதல் வார்த்தையா வரும்பொழுது நிறைய மேக்ஸிமம் நிறைய இடங்கள்ல சா போட்டு பேசுவோமா, ஆனா பர்சனல் ஸ்லாங்கா மாறும் பொழுது நிறைய இடத்துல சா போடாம சா போட்டும் பேசுறவங்க இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சீப்பு சீப்புன்னு வச்சுக்கோங்களேன், சீப்புன்னு சொல்றவங்க இருக்காங்க, சீப்புன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஓகே, சோ சில இடங்கள்ல அது பர்சனல் டவுட் பர்சனல் ஸ்லாங்கா மாறுது. இது இல்லாம இது வந்து தமிழ் கிராமர், தமிழ் கிராமர்ல இந்த இடத்துலதான் இந்த சா வரணும், இச்சு வருகிற இடத்துல ஒற்று அதனுடைய ஒற்று எழுத்து வருகிற இடங்கள்ல சா தான் வரணும், அது சா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். ஓகே, வேற யாரோ கூட கேட்டிருக்காங்க ஏதோ டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு. மீனா மேம் சொல்லுங்கப்பா. இப்ப வரைக்கும் யாருமே இத்தனை டிஸ்கஷன் பண்றோம், யாருமே தெளிவா அந்த ரெண்டு ரா எங்க போடணும், தன்னகரம் தன்னகம் ரன்னகரம் நல்லா தெரியும் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம். பட் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த தன்னரா இதெல்லாம் இல்லாத இடத்துலயே இந்த ரெண்டு சுய் மூணு சுய் வருது. பசங்க எழுதும் போது அதுலதான் திரும்பி திரும்பி டவுட் கேக்குறாங்க. நம்ம சொல்றது ஈஸியா சொல்றோம், அது ப்ரொனன்சியேஷன், நான் வந்து அழுத்தி சொல்லும் போது நீ இத அது நம்ம ஸ்பெல் பண்றச்ச, நான் ஸ்பெல் பண்ணாம அவன் படிச்சு அவனா எழுதும் போது இது ஏன் இந்த இடத்துல இந்த நான் போடுற அப்படின்னா, அதுக்கு இப்ப வரைக்கும் தன்னகரம் தன்னகரம் தவிர இந்த
வேற ஒரு எக்ஸ்பிளனேஷனே இல்ல. ஏன் நிஜமாவே அது அப்படிதானா இல்ல அப்படி ஒண்ணுமே நிஜமாவே அது அப்படிதான் மேம். அதனாலதான் இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம கூட நிறைய பேர் என்ன தமிழ் பேசக்கூடியவங்க நம்மளுடைய தமிழ் டீச்சர்ஸே எடுத்துக்கோங்களேன், நம்மளுக்கு தமிழ் கத்து கொடுத்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட நம்ம இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கட்டாயமா கேட்டு இருப்போம். அவங்க என்ன கேட்பாங்க, இது சிலது வந்து உச்சரிப்பு சம்பந்தப்பட்டு பேஸ் பண்ணது, சிலது ப்ரொனன்சியேஷன். சோ இந்த ரா அப்படின்றது வந்து பேஸ் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வந்து பேஸ் பண்ணது ப்ரொனவுன்சியேஷன் பேஸ் பண்ணது தான். ஆனா நம்மளே நம்ம சொல்லுவோம் பெரிய ராவுக்கும் சின்ன ராவுக்கும் பேசும்போது பெரிய வித்தியாசமே இல்ல, நான் எப்படி நான் வித்தியாசம் பண்ணுவேன், இது கம்ஸ் ஒன்லி வித் பிராக்டிஸ், பழக்கத்தில் தான் வருது. இந்த ரா போட்டினா இது சா அறம், இந்த ரா போட்டா இது நன்மையை குறிக்குது அப்படின்றத நம்ம பிள்ளைங்களுக்கு எழுத எழுத எழுததான் அது சொல்லி தர முடியும். மரம், இந்த மரம்க்கு இப்படி போடுறோம், ட்ரீக்கு இந்த மரம் இப்படி போடுறோம், அந்த மரம் மா ராயின் போட்டா அது வேற ஒரு அர்த்தமா மாறுது. எப்படி மேம், நம்ம சின்ன வயசுல கேட்காம இருந்திருக்கவே மாட்டோம் மேம், நம்ம கட்டாயம் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கோம். ஆனா இது சிலது இப்படிதான் அமையணும்னு இருக்கு, இது இப்படித்தான் வரணும் அப்படின்னு நீங்க சொல்லிடுங்க. இது வித் பிராக்டிஸ் தான் கண்ணா உனக்கு புரிஞ்சுக்க முடியும், நீ பிராக்டிஸ் பண்ணாம உன்னால புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. சிலது வந்து ப்ரொனவுன்சியேஷனை பேஸ் பண்ணி வருது. எக்ஸாம்பிள், முக்கியமா ப்ரொனவுன்சியேஷனை பேஸ் பண்ணி வர்றது பாத்தீங்கன்னா லா பேச முடியும் நம்மளால, வேற மாதிரி பேச முடியாது நம்மளால. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சின்ன ரெண்டு சுழினா தான் வரணும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு ரூல்ஸ் இருக்குது. ஃப்ரெண்டு, அதாவது நட்பு எழுத்துக்கள் நம்ம சொல்லி தரோம் இல்லீங்களா, ஃப்ரெண்ட் ஆல்பபெட்ஸ். சோ இதுக்குரிய நட்பு எழுத்து என்ன, இதுதான். அப்ப அதுக்கு முன்னாடி அந்த சப்தம் தான் வரணும்னு சொல்லி தந்துடலாம். அது வந்து ப்ரொனவுன்சியேஷனை பேஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருவோம் பிள்ளைகளுக்கு. அதையே வச்சு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ப்ரொனவுன்சியேஷனை பேஸ் பண்ணி தானே சொன்னீங்க, இது ஏன் இப்படி வருதுன்னு சொல்லி கேட்பாங்க. இது ப்ரொனவுன்சியேஷன் பேஸ் பண்ணல, சிலதெல்லாம் இப்படிதான் அப்படின்னு சொல்லு. எலிஃபென்ட்டுக்கு பிஹெச் போடுறோம், ஏன் கண்ணா பிஹெச் போடுறோம், எஃப் போட்டிருக்கலாமே. அவங்களுக்கு அப்ப when you accept ph in english why don't you accept ra or ra here in tamil, அவ்வளவுதான். சோ தமிழுக்குரிய சிறப்பு இது, அது இங்கிலீஷ் குரிய சிறப்பு. நீ ph ன்னு போட்டு நம்ம இங்கிலீஷ்ல நம்ம பிள்ளைங்க நம்ம படிக்கும் பொழுது எத்தனையோ தடவை f போட்டுறோம், ph போடாம எலிஃபென்ட்க்கு. ஏன் பிள்ளைங்க கேட்டிருப்பாங்க கேள்வி, என்ன சொல்லும், இல்ல இல்ல இங்கிலீஷ்ல அப்படிதான் வரும். நம்ம மட்டும் இல்ல, ஆங்கிலத்துல இருக்கிற ஆங்கிலேயர்களே கூட வந்து ph ஏன் வருது, எனக்கு ரெபேக்கான்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் லிங்குவிஸ்ட் ஒருத்தவங்க படிக்கிறாங்க, அவங்கள கேட்பேன் ஏன் பிஹெச் வருது ரெபேக்கா அப்படின்னு கேட்டா, யோசிச்சுட்டு ஐ டோன்ட் நோ பட் தட்ஸ் அ வெரி குட் பாயிண்ட், தட்ஸ் அ வெரி குட் பாயிண்ட், எஸ் பிஹெச் வருது இல்ல, ஓகே ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் ரா ரா நோ வரிஸ் அப்படின்னு சொல்லிடுச்சது. ஸோ அதனால நீங்க அவங்களுடைய கிராமர் வச்சே நம்ம நிறைய நேரம் அவங்களுக்கு சொல்லவே முடியும். உன்னுடைய கிராமரை நான் ஏத்துக்கிற மாதிரி என்னுடைய தமிழ் கிராமரை நீ புரிஞ்சுக்கணும், அப்பதான் இந்த மொழியை நம்ம கொண்டு போக முடியும். பிருந்தா ஏதோ கேக்குறாங்க, சொல்லுங்கப்பா வரும்பொழுது இங்கிலீஷ் இப்ப ஒரு நேம் எடுத்துக்கோங்க, இங்கிலீஷ் நேமை எப்படி வேணா மாத்தி எழுதலாம் அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரு ஒருத்தர் பேரையும் நம்ம மாத்தி மாத்தி எழுதுனா நம்ம ஒத்துக்க மாட்டோம், இல்ல இல்ல இந்த பேர் இப்படிதான் எழுதணும், என் பேர் இப்படிதானே எழுதணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனக்கு இப்படிதான் என்னுடைய நேம் இப்படிதான் அமையணும், நீங்க என்னுடைய நேமை நீங்க பிரதீபா அப்படின்றத வந்து பிரதீபான்னு சொன்னாங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். பிரதீபா இல்லைங்க பிரதீபாங்க, எனக்கு பிரதீபா டிஹெச் வரணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அந்த பேருக்கு அந்த வார்த்தைக்கு அந்த எழுத்து தான் அங்க வரணும். அதே போல சொல்லி தரும் பொழுதே மாநீங்க சொல்லி கொடுக்கும் போதே இரு போடுறோம் பாத்தீங்களா, அத வந்து இருன்னு சொல்லாம இற்றுன்னு சொல்லி கொடுங்க. இற்று கரெக்ட், அப்படிதான் சொல்லி கொடுக்கறோம்னா அது இருன்னு மனசுல நிக்காது பிள்ளைங்களுக்கு, அது இற்று. இது பக்கத்துல இதை போட்டீங்கன்னா இற்றும் ட்ரூன்னு சேர்ந்து இற்று, இது ட்ரூ, இது இது இரு ரூ கிடையாது. இப்படி நம்ம இரு இருன்னு சொல்லி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோ, சொல்லி கொடுத்தோம்னா இந்த பிரச்சனை வரும். அதை விட இத வந்து இற்று அப்படின்னே சொல்லி கொடுங்க, அது ரொம்ப ஃபார்மலா இருக்கும் நம்ம சொல்லி தர்றது, பரவாயில்ல அது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அந்த பிள்ளைங்களுக்கு மனசுல நிக்கும். ஓ இது இற்று அது இரு, அதான் சொல்லி மேக்ஸிமம் இந்த ஃபேமிலியோட தான் வரும். சோ நீ அப்ப இற்றுன்னு தான் சொல்ல முடியும்,
இல்லைன்னா இயற்பியல் இயற்பியல் எடுத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு சவுண்டு வரைச்ச மட்டும்தான் இயர் சவுண்டு போடணும் அப்படின்னா அதுக்குதான் ஒரு இட்டு இருக்குல்ல ஆன்டி அந்த இட்டு அந்த இடத்துல போடலாம்ல அப்படின்னு அந்த பொண்ணு என்கிட்ட ஆர்கியூ பண்றா நேற்றுக்கு ராத்திரி 10:30 அவங்க கிட்ட என்ன சொல்லுங்க ட்ரூ அப்படின்ற சத்தம் வேற இட்டு ரூ இட்டு ரூ சாரி இட்டு ரூ அப்படின்ற சத்தம் வேறமா இப்படி சேர்த்து சொல்ல மாட்டோம் ட்ரூ அப்படின்னு சொல்லும் போது அப்படிதான் சொல்லணும் இல்லைன்னா நீங்க அதை விட ரெண்டுமே சொல்லி கொடுங்கப்பா இல்லைன்னா சப்போஸ் பிள்ளைங்க வந்து கேள்வி கேட்க சான்சஸ் நிறையவே இருக்குன்றதால நம்ம அந்த இட்டு சொல்லும் பொழுது ரெண்டுமே சொல்லலாம் இதுக்கு வந்து ரெண்டு சவுண்ட்ஸ் இருக்கு இடத்துக்கு ஏத்த மாதிரி வரும் சொல்ல சொல்லதான் பழகும் இது சோ இதுக்கு வந்து இரு அப்படின்ற ஒரு சத்தமும் இருக்குது இற்று அப்படின்ற ஒரு சத்தமும் இருக்குது சோ இது இந்த புள்ளியுடைய இந்த எழுத்துக்குரிய விஷயங்கள் பக்கத்துல வரும்பொழுது இதுடைய ஃப்ரெண்டு கூட அதோடைய இதுடைய இனத்தோட இது சேரும் பொழுது அது இற்றா வரும் இது இனத்தோட சேராம வரும்போது அது இர்ரா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க சொல்லும் பொழுது அப்ப இட்டு பக்கத்துல இரு போடுறோம் அப்படின்னும் பொழுது இந்த இட்டும் இரும் சேராது ஒண்ணு சேராது ஏன்னா ரெண்டு மெய் இந்த மாதிரி மெய்ங்க ரெண்டுமே சேராது ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா அதுடைய இனம் கிடையாது இது அது பக்கத்துல நீ இந்த இரு போட முடியாது அதுடைய இனம் இருக்கு அப்புறம் அந்த ரி அந்த அந்த ஃபேமிலி வந்தாதான் அது ட்ர ஃபேமிலி அது வராம தனியா அந்த இரு வந்தா அது இரு நீ சொல்லுன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லி தரும் பொழுதே இந்த ரெண்டு இதையுமே சொல்லி கொடுத்துருங்க இருன்ற ஒரு பாசிபிலிட்டியும் இருக்கு இற்றுன்னு இருக்கு அதுக்கு அதுடைய ஃபேமிலி அது ப்ரொசீட் பண்ணி அதுடைய ஃபேமிலி பீப்புளே வராங்க இரு பக்க அந்த இற்று பக்கத்துல இரு ரா ரி ரூ வரும் பொழுது அது இற்றுன்னு சத்தமா மாறும் அது இல்லாம அது பக்கத்துல வேற ஒரு சத்தம் வருது அது இருன்னு நிக்கும் கர்க்க கசடர சொல்லி தருவோம் கற்ற கசடர சொல்ல மாட்டோம் கர்க்க கசடர ஏன்னா க இருக்க சொல்லும் போது நம்ம இற்று மட்டும் சொல்லி கொடுத்தோம்னா அதை கேட்பாங்க பிள்ளைங்க ஓ மேம் இற்று தானே சொன்னீங்க அப்ப கற்ற தானே கற்ற அப்படி வரணுமே தானே கேட்பாங்க இல்ல அதுடைய ஃபேமிலி வரும்போதுதான் இப்போ கற்று பற்று புற்று மேம் இப்போ தெர் இஸ் அன் ஆப்பிள் இன் மை பேக் அப்படின்னு சொல்லும் தெர் இஸ் அ புக் இன் மை பேக் அப்படி சொல்லும் போது அப்போ அந்த பையில ஒரு ஆப்பிள் இருக்கு இல்ல என்னோட பையில ஒரு ஆப்பிள் இருக்கு அப்போ உங்க தேர் எதுக்காக போடுறோம் ஓகே இப்ப பாருங்க இங்கிலீஷ்ல ரெண்டு தேர் சொல்றோம் ஒரு தேர் அப்படின்றது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனௌனா வருது இன்னொரு தேர் அப்படின்றது வந்து ப்ரெபோசிஷனா வருது ஓகே ஒன்னு வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் ஃபர்ஸ்ட் தேர் நம்ம ஆரம்பிக்கிறோம் பாத்தீங்களா தேர் இஸ் அ புக் ஆன் த டேபிள் தேர் இஸ் அ புக் ஆன் த டேபிள் அந்த தேர் அப்படின்றது வந்து அந்த பிள்ளைங்க கிட்ட கேளுங்க தேர் டஸ் இட் மீன் அட் அ டிஸ்டன்ஸ் அப்ப இங்க புக் கிட்ட இங்க இங்க கிட்ட இருக்கும்போது கூட தேர் இஸ் அ பென் ஹியர் சொல்லு தேர் இஸ் அ பென் ஹியர் தேரோ இருக்கு ஹியரோ இருக்கு பிள்ளைங்க குழப்பறது கிடையாது பழகிடுச்சு அப்ப தேர் இஸ் மோர் லைக் அ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அது ப்ரோனவுனா நிக்குது அந்த தேர் அப்படின்னு ஆரம்பிக்குது ஆனா இட் இஸ் ஹியர் இட் இஸ் தேர் அப்படின்னு சொல்லி முடிகிற இடம் தான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நீங்க சொல்லணும் ப்ரெபோசிஷன் நீங்க சொல்லணும் இது ப்ரெபோசிஷன் இது இது வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வர அந்த தேர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ப்ரோனவுன் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் சொல்லுவோம் தேர் இஸ் அ புக் ஆன் த டேபிள் தேர் இஸ் அ புக் ஹியர் There is a book here. இங்கே ஒரு புத்தகம் இருக்கு அதுக்காக அங்கே ஒரு புத்தகம் இங்கே இருக்கு தமிழ்ல சொல்லக்கூடாது பிள்ளைங்க அதை ட்ரை பண்ணுவாங்க அங்க ஒரு புத்தகம் இங்கே இருக்கு சொல்லுவாங்க There is a book here. அவனுக்கே அது அர்த்தம் நம்ம சொல்லும் பொழுது புரிஞ்சுப்பாங்க தேர்ன்றது கண்ணா அது வந்து ப்ரோனவுன் சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக தேக்கு பதிலா தேர்ன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ப்ரோனவுன் அது இந்த இடத்துல முடியறது தான் வந்து ப்ரெபோசிஷன் எந்த இடம்னு சொல்லி முடிக்கிறாங்க இட் இஸ் ஹியர் சோ இததான் நீ வந்து இங்க அததான் நீ யூஸ் பண்ணி சொல்லணும்னு சொல்லணும் thank you ma'am ஓகே புரியலனா கூட சொல்லுங்கமா திரும்ப கூட புரியலனா சொல்லுங்கப்பா வேற ஏதாவது எக்ஸாம்பிள் கூட நான் சொல்றேன் நான் ஏன்னா இது இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் ஆரம்பத்துல நான் கிளாஸஸ் எடுக்கும் பொழுது நிறைய இந்த மாதிரி டவுட்ஸ் கேட்பாங்க கேட்கும் பொழுது நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே வராது உட்காந்து யோசிச்சு தேடுவேன் நிறைய தேடி 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 நம்ம வாசிக்கும் போதுதான் ஓ ஆமா இது இப்படி வர்றது அது அப்படி வர்றதா நிறைய விஷயம் தேடி தேடி கத்துக்கிட்டுதான் நம்ம படிச்சது ஒரு அளவுக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா இந்த லெசன்ஸ் தமிழ் ஐலேர்ன் தமிழ்ல சொல்லி தர்றது மூலமா நிறைய 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 விஷயம் சொல்லி கத்துக்கிறோம் சோ நம்ம இந்த லெசன்ஸ் இப்போ நம்ம பேசுறோம் இல்லையா இது மட்டும் இல்ல நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க ஆன்லைன்ல நிறைய சர்ச் பண்ணுங்க நம்ம அறிஞ்சிக்காததெல்லாம் நிறைய அறிஞ்சிக்க முடியும் அது நிறைய விஷயங்கள் இருக்கு வேற யாராவது
வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா நம்ம க்ளோஸ் பண்ணலாமா நம்ம செஷனை சோ சரி அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம இங்க க்ளோஸ் பண்ணலாம் இதுக்கு மேல வேற செஷன்ஸ் ஐ மீன் வேற ஏதாவது டவுட்ஸ் இல்ல நினைக்கிறேன் நானு சோ நம்ம இன்னைக்கு இந்த செஷன் க்ளோஸ் பண்ணலாம் வேற ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு சொல்லுங்க டெஃபினட்டா பார்க்கலாம் ஒரு 2 மினிட்ஸ் பார்க்கலாம் இல்ல ஓகே ஃபைன் we are fine with it now we'll close சோ தேர் இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து ஓபனிங்ல நம்ம பார்த்தது நவுன்ஸ் பார்த்தோம் நவுன்ஸ் உடைய வகைகள் பார்த்தோம் அதுக்கு அப்புறம் ப்ரோனவுன் பார்த்தோம் ப்ரோனவுன் உடைய நான்கு வகைகள் பார்த்தோம் நான்கு வகைகள்ல அந்த ரிஃப்ளெக்சிவ் அப்படின்றதையும் நம்ம எல்லாமே பார்த்தோம் நாலுத்தையுமே பார்த்துட்டோம் இல்லீங்களா ஆமா நான்கு வகைகளையும் நம்ம பார்த்து முடிச்சோம் சோ ப்ரோனவுனையும் பார்த்துட்டோம் ப்ரோனவுன் முடிச்சிட்டுமா அவ்வளவுதான் இன்னியோட முடிஞ்சுச்சா இல்ல சில நேரங்களில் நம்ம லேட்டர் கிளாஸஸ் வரும்பொழுது திரும்பவும் ஏன்னா வந்து இங்கிலீஷ்ல நிறைய டேர்ம்ஸ் வச்சிருக்காங்க அந்த வார்த்தைகளை எல்லாம் வந்து நிறைய நேரம் கேட்கும் போது என்ன சொல்றது ஒரு நிமிஷம் யோசிச்சு தான் நம்மளே பதில் சொல்லணும் கேளுங்க முடிய போகுது சொல்லுங்கம்மா ஆமா யாரோ ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சாங்க ஜெனிதா சிங்குலர் சொல்லுங்கப்பா மேடம் ஜெனிதா தான் பேசுறேன் சிங்குலர் ப்ளூரல் இருக்கு இல்லீங்களா நீங்க அந்த நவுன்ஸ்ல சொல்லும் போது லாஸ்ட் அந்த டூ நவுன்ஸ் வந்து இங்கிலீஷ்ல தான் வரும் நம்ம தமிழ்ல வராதுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல அத வந்து பல் பற்கள் சிங்குலர் ப்ளூரல் நம்ம தமிழ்லயும் உண்டு இல்லையா சோ அத பத்தி கொஞ்சம் நாளைக்கு நீங்க எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு சரி ஆனா வந்து நீங்க பேச்சு நடை சொல்லி தரவங்க பயப்படவே வேண்டாம் எழுத்து சொல்லி தரவங்க தான் பயப்படணும் பேச்சு நடை சொல்லி தரவங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேசும்பொழுது கூட ப்ளூரல் யூஸ் பண்றதே கிடையாது சிங்குலரே தான் பேசுவோம் ஒருமையிலேயே தான் பேசுவோம் பன்மை நம்ம பயன்படுத்துறதே கிடையாது பேசும்பொழுது அந்த அங்க டேபிள் மேல இருக்கிற அந்த புத்தகத்தை எடு அங்க ஒன்னு இருந்தாலும் சரி நாலு இருந்தாலும் சரி எல்லா புத்தகத்தையும் எடு சொல்லு எல்லா புத்தகத்தையும் ஆல் ஆஃப் தி புக்ஸ் சொல்லிடுவாங்க ஆர் ஆல் தி புக்ஸ் சொல்லுவோம் புத்தகங்களை எடு பேசுறதே கிடையாது ஆனா அதுவே வந்து விலங்குகள் பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க விலங்குகள் பத்தி பேசும்பொழுது அந்த சிங்கங்களை பார்த்தோம் அந்த சிங்கங்க குரங்குங்க சொல்லுவோம் அந்த இங்க சொல்லுவோம் எதுக்குன்னா மரியாதை கொடுக்கல விலங்குகளுக்கு அதுடைய ப்ளூரல் ஃபார்ம் அந்த இங்கன்னு போட்டு பேசும்போது அந்த இல்ல எடுத்து குரங்குக அப்படி சொல்லுவோம் சோ பேசும்பொழுது இது பேசாம இப்ப நம்ம எழுத்து சொல்லி தரும் பொழுதுதான் அந்த இல்லு இல்லு எங்க வரணும் இட்டு எங்க வரணும் இரு எங்க வரணும் அப்படின்றத நம்ம சொல்லி தரோம் அதுக்கு புக்ஸ் கூட இருக்கு நம்மளுடைய ட்ரீம்லயே ஹாய் காயத்ரி நம்ம டீம்லயே வந்து புக்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்க நம்ம சைட்லயே புக்ஸ் இருக்கு கிராமர் புக் இருக்கு பாருங்க அந்த கிராமர் புக்ல எடுத்து பாத்தீங்கன்னா அழகா வந்து சிங்குலர் ப்ளூரல் வந்து அழகா கொடுத்துருப்பாங்க அந்த கிராமர் புக்ல தமிழ் இலக்கண புக்ல நம்ம டிரைவ்ல இருக்கு நம்ம ஐலன் தமிழ் டிரைவ்ல இருக்கு பாருங்க கட்டாயமா உங்களுக்கு நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம கட்டாயமா பாக்கலாம் சரியா